அனைவருக்கும் வணக்கம் எல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாத்திதேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம இந்த மாற்று திருமணம் கலப்பு திருமணம் அல்லது மாற்று மத திருமணம் இல்லை வேறு கம்யூனிட்டியில் திருமணம் இதுக்கான நிகழ்வுகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி நிறைய சூழ்நிலை மாற்றங்களால் நிறைய கலப்பு திருமணங்கள் நடக்குது அதை பார்க்க முடிகிறது காதல் திருமணங்கள் நடக்குது ஒரு நேற்று பார்த்த ஒரு ஜாதகம் அந்த ஜாதகத்தில் அந்த பையனுடைய அப்பா ஃபோன் பண்ணுறாரு பையனுக்கு திருமண விஷயமாக பார்க்கணுன்னு சொல்லி போன மாதம் போன வருஷமே அவருக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு வந்துடுச்சு போன வருஷமே பண்ணக்கூடிய அமைப்பு இருந்தது ஏன் பண்ணலை அப்படிங்கிறப்போ அவங்க பதில் சொல்லலை இல்லைங்க பார்க்கல அப்படின்னாங்க இல்லை கடந்த ரெண்டு வருஷமாக இவருக்கு திருமணத்திற்கான காலம் இருக்குது இந்த டைமில் திருமணம் அவர் விருப்பப்பட்ட தெரிஞ்ச இடத்துல தான் பொண்ணு வேற எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது விருப்பப்பட்ட திருமணத்திற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொன்னோம் அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா அதற்காக தாங்க ஃபோன் பண்ணோம் பையன் வேற வகுப்பு இனத்தை சேர்ந்த பெண்ணை விரும்புகிறாரு எங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை அதனால் நாங்கள் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னார் இது எப்போவாது மாறுமா பையனுக்கிட்ட நாங்கள் பேசிகிட்ருக்கோம் ஆனால் பையன் முடியாதுன்றாரு அப்படின்னு அவர் ஜாதகத்தில் அஞ்சாவது வீட்டின் அதிபதி ஏழாம் இடத்தோட தொடர்பு பெற்று அங்கே ஓட இணைவு பெற்று இருக்குமானால் கட்டாயம் அவங்களுக்கு மாற்று இன பெண் தான் அமையும் இதை நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்லை இதை மறுக்கவோ தடுக்கவோ உங்களுக்கு வழியும் கிடையாது நீங்க என்ன பண்ணினாலும் பையன் கல்யாணம் வேண்டான பிடிவாதத்திற்காக இருக்கலாமே தவிர அந்த பொண்ணை விட்டுட்டு நீங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரன்னா பண்ண மாட்டாரு வீட்டிற்கே தெரியாமல் கூட அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணும் ஏன்னா நம்மளுக்கு ஜாதக அமைப்பில் என்ன ஒரு நிலை இருக்கோ அதன்படி தாங்க புத்தி போகும் சரி இதை வந்து நம்ம தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா நிச்சயமாக உண்டு எப்படி நீங்கள் அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் படிக்கிறீங்க உங்கள் குழந்தைகளே அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இந்த நிலை மாறுமா கண்டிப்பாக மாறும் இங்கே நம்ம வாழ்க்கையில் எங்கெங்க இருந்தெல்லாம் தவறுகள் ஏற்படுது எது அந்த தவறுகளுக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்குது ஒன்று இருந்து ஒரு பெண் ஜாதகம் அது அந்த பொண்ணு குழந்தை ஒன்பதாவது படிக்கும்போது என்கிட்ட அந்த ஜாதகம் வந்தது அப்போ நான் சொன்னேன் இந்த பொண்ணுக்கு சூழ்நிலைகள் சரியில்லை படிக்கிற காலத்திலேயே எதிர்பாலினத்தவர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்க ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இல்லை இல்லைங்க நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண முடியாது பொண்ணை படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு தான் கல்யாணத்தை பற்றியே நாங்கள் யோசிக்கணும் எப்படியும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே தான் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் படிக்கும்போதே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது ப்ளஸ் வை தாண்டதே பெரிய விஷயமாக இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினோம் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு ஆறு வருஷத்திற்கு அப்புறம் அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணுது இப்போ இந்த ஜாதகம் பார்க்குறப்போ அந்த பொண்ணு ஜாதகம் தான் வருது அந்த பொண்ணு நம்மக்கிட்ட வரல ஆனால் ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது எங்கள் அம்மா வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க நான் நைன்த்து படிக்கும்போது இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அதை எங்கள் அம்மாவும் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆனால் நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் பத்தாவது படிக்கும்போதே பண்ணிடுச்சு பத்தாவது படித்து முடித்ததுமே அந்த பொண்ணு விருப்ப திருமணம் பண்ணிக்கிடுச்சு இவங்களால் ஒன்றும் பண்ண முடியலை அதுக்கப்புறம் பத்தாவது முடித்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த பிள்ள ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து கணவரோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கு அதில் ஒரு பையன் ஒன்று ஒரு இரண்டு மூணு வருஷத்தில் அந்த பொண்ணு கொஞ்சம் கைத்தொழில் மாதிரி சில டிப்ளமோ கோர்சஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பொண்ணு தான் தனியாக இன்கம் பார்த்துட்டு இருக்கு மாப்பிள்ள வெளிநாட்டில் இருக்கார் ஆனால் பிரிஞ்சிருக்காங்க அவங்களுக்குள்ள டிவர்ஸ் ஆயிடுச்சு அப்போ அந்த பொண்ணு சொல்லுது சொன்ன வார்த்தை என்னென்னா எங்கள் அம்மா உங்கள்கிட்ட வந்து பார்த்த போதே என்கிட்ட சொன்னாங்க அப்போவே நான் அதை கேட்டிருந்தேன்னா இன்றைக்கி இந்த நிலை எனக்கு வந்திருக்காது நான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்திருப்பேன் அதை கேட்கலை இன்றைக்கி நான் அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்லுது அப்போது ஒரு படிக்கிற கூடிய காலத்தில் இருந்தே இது இந்த அட்சய லக்கண பத்தி அப்படிங்கிறதுல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த லக்கணம் நம்ம பிறப்பு லக்கணத்திலிருந்து எப்போ அந்த லக்கணம் மூன்றாவது வீட்டிற்கு அடியெடுத்து வைக்குதோ அது ஒரு சிலருக்கு இருபது டு முப்பது வயசுல நம்ம பத்து வருஷம் முழுமையா பிறப்பு லக்கணம் இருக்கு அப்படின்னா இருபது வயசு வரையும் ரெண்டாவது பாவகம் லக்கணமாக இயங்கும் மூன்றாவது பாவகங்கிறது இருபத்தொன்னு டு முப்பது வயசுல இயங்கும் ஆனா இந்த பிறப்பின் லக்கணம் ஒரு அஞ்சு வருஷம்தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா பதினாறாவது வயதுலேருந்தே மூன்றாவது லக்கணம் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒரு பதினஞ்சு வயதுலேயே ஒரு பொண்ணு காதல் வயப்படுது பசங்களோட பேசுகிறதுலையே அதுக்கு நோக்கம் போகுது பதிமூன்று வயதில் உள்ள ஒரு பெண் குழந்தையினுடைய பெற்றோர்கள் நம்மக்கிட்ட வர்றாங்க இந்த பொண்ணு ஆண் நண்பர்கள்ட்ட நிறைய பேசுது அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அந்த பசங்கள்லாம் வீட்டுக்கு தேடி வர்றாங்க நட்பை தாண்டி வேற ஒரு நிகழ்வுகள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணை கண்டிச்சா அந்த பொண்ணு ரொம்ப வைலண்ட்டாக மாறுது கோவப்படுது ஆத்திரப்படுது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பண்ணுது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்குது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு கலங்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்காங்களான்னா இருக்காங்க இது பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க ஆண் குழந்தைகள்டையும் இருக்குது ஆனால் இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் சேதாரம் சேலைக்கு தான் அப்படின்னு அந்த மாதிரி ஆண்களுக்கு அப்படிங்கிறப்போ அதை வந்து சமுதாயம் இக்னோர் பண்ணி போயிடுது ஆனால் பெண்களுக்கு அப்படின்னா அது ஒரு கேலி கூத்தாக ஒரு அவமானப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறிடுது அப்போது இந்த காலகட்டங்கள் நம்ம ஒரு ஜாதகத்தை படிக்கிறோம் இன்னைக்கு நம்ம இலக்கண பத்தி ஜோதிட வகுப்பில் நிறைய பெண் குழந்தைகள் பதினஞ்சு வயசில் பதினாறு வயசுல பதினேழு வயசுல எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆறாவது படிக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த அட்சயலகன பத்தி ஜோதிடத்தை எங்கள் அப்பா படிச்சிருக்காங்க எங்கள் அண்ணன் படிச்சிருக்கான் நானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பொண்ணு குழந்தை படிச்சுட்டு இருக்கு அதுக்கு என்ன தெரியும் ஆறு ஆறு வயதில் அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது அது படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்குது அப்போ இந்த நிகழ்வுகள் இப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு அந்த ஆசைகள் வருவதற்கு முன்னாடியே ஒரு விதையை தூவி வைக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளோடு நம்ம பழகிறது நமக்கு அவ்வளோ மனசுக்கு உகந்ததாக இருக்காது கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த குழந்தைகளுக்கு கைட் பண்ண முடியுமானா முடியும் அவங்க மனசை அந்த சின்னதுலேருந்தே அதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படாதவாறு நம்ம தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியும் ஆனால் தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்ச கதையா நம்ம வந்து ஜாதகத்தை பார்க்காம அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எதாவது மாந்திரிகம் பண்ணி அவங்கள பிரிச்சிடலாமா வசியம் பண்ணி அவங்கள பிரிச்சிடலாமா அவங்கள பிரிக்கிறதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா அப்படிங்கிறத தேடுறதை விட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பொண்ணு ஜாதகத்துல இந்த நிகழ்வு நடக்கிற மாதிரி இருக்குது நம்ம பையன் ஜாதகத்தில் இந்த நிகழ்வு நடக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு எச்சரிக்கையாக நம்ம அதை யார் கூட பேசுது யார் கூட பகழுது அதை அதை தடுப்பதற்கான வழி என்ன வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிற எல்லாமே சூழ்நிலைகள் தாங்க காரணம் அந்த சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா நம்மளால எல்லா விதத்திலையும் சரியாக பயன்படுத்திக்க முடியும் இல்ல சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லைன்னா அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் அவங்க வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக அமைஞ்சிடும்மா கட்டாயம் அமைஞ்சிடும் அதனால விரும்பினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தடை போடுவதை விட விருப்பம் வருவதற்கு முன்னாடியே நீங்க தடை போடுறீங்க அப்படின்னா ஒரு அணை எதுக்காக கட்டுறோம் வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி தடுப்பதற்காக தான் அணை அதுக்கப்புறம் அணை கட்டாம விட்டுட்டு வெள்ளம் வந்து கரையை அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த விதத்திலையும் பொறுப்பாக முடியாது அதனால சீலகணப்பத்தி ஜோதிடம் நம்ம படிக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு பதினாறு வயசில் இருந்து ஒரு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் மனமாற்றம் ஏற்பட போகுது அது என்ன மாதிரியான மனமாற்றங்கள் அவங்க சொந்த இனத்திலேயே அந்த காதல் ஏற்படுது அப்படின்னா அது பெரிய விஷயம் கிடையாது அல்லது அவங்களுக்கு உடைய அந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக இனங்களோட சம்மந்தப்படுதுன்னா அதுவும் பெரிய விஷயம் இல்லை மதம் மாறிய திருமணம் அப்படின்னா அது அவங்க மனசை பெற்றோர்களின் மனசை ரொம்ப வருத்தக்கூடிய நிகழ்வாக அந்த இந்த இதில் ஒரு குழந்தைகளுக்கு அந்த காதல் திருமணம் பண்ணக்கூடிய அந்த வாலிபர்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா நீங்க உங்களை மட்டுமே யோசிச்சு மதம் மாதிரியோ ஒரு இனம் மாதிரியோ ஒரு நிகழ்வை நீங்க பண்றீங்க அப்படின்னா அது தாய் தந்தையருக்கு எந்த அளவிற்கு அவமானத்தை தேடித்தரும் அப்படிங்கறத மனசுக்குள்ள கொஞ்சம் பதிய வச்சுக்கிறது நல்லது பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய கடமைன்னு ஒன்று உண்டு நமக்கு ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமைன்னு ஒன்று இருந்தால் பெற்றோர்களுக்கு ஒரு பிள்ளைகள் செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்னா தான் நம்ம அழகா பாடல் கொடுத்துருக்காங்க ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் நம்ம குழந்தைய நல்ல குழந்தைன்னு சொல்றத கேட்கறதுல தான் ஒரு தாய் தந்தையருக்கு பெருமையை தவிர உங்க குழந்தை இப்படி பண்ணிடுச்சா அப்படின்னு அடுத்தவங்க முன்னாடி ஒரு பொருளாக தாய் தந்தையரை நிறுத்துவது ஒரு குழந்தைகளுக்கு அழகல்ல அதனால உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட பண்ணுங்க அப்பதான் உங்க வாழ்க்கை நிலைக்கும் உங்க வாழ்க்கை ஜெயிக்கும் அதனால இந்த உங்க ஜாதகத்தினுடைய நிலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க வடிவமைச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையினுடைய தன்மைகள் என்னங்கிறத நமக்கு இன்னைக்கு இல்லை நம்ம பிறக்கும் போதே நம்ம தலையெழுத்தாக தீர்மானம் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அதன்படிதான் வாழ்க்கை இருக்கும் அப்படின்னாலும் அதை நல்ல விதமாக வாழ்றதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் இந்த ஜாதகத்தில் சில நிகழ்வுகளை நம்மளை தேடி வந்து துன்புறுத்தக்கூடியது அதை நம்மளால் தவிர்க்கவோ மாற்றவோ முடியாது ஆனா சில நிகழ்வுகள் நம்மளே போய் உருவாக்கிக்கிறது அதை நம்மளால் மாற்ற முடியுமா நிச்சயமாக மாற்ற முடியும் அதற்கு தீர்வுகளும் அதற்கு பரிகாரங்களும் உண்டு தன்னால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாம பொறுப்பாக முடியாது அது விதின்னு நம்ம ஏற்றுக்கிட்டு அது வாழ்க்கையோட பயணிச்சுதான் ஆகணும் நாமளே போய் சில நிகழ்வுகளை நம்ம உருவாக்கிக்கிட்டா அது நம்மளால ஏற்படக்கூடிய நிகழ்வு அதை தடுப்பதற்கான மார்க்கம் என்னன்னு நம்ம தேடி அதை மாற்றிக்கிட்டோம் நம்மளை நாம் மாற்றிக்கிட்டோம் நம்மளை நாம் உணர்ந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால தான் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்னு நம்ம ஏன் இந்த ஜோதிடத்தை படிங்க படிங்க படிங்கன்னு சொல்கிறோம்னா சில நிகழ்வுகளை நம்ம மனசுக்கு சந்தோஷத்தை தர்ற மாதிரி எல்லாரும் சொல்லணும்னு எதிர்பார்த்து ஜாதகம் பார்க்க போகிறோம் எப்படி நான் தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் தொழில் செய்யுங்கயா ஓகோன்னு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிறவங்கள தான் இன்றைக்கி மக்களுக்கு பிடிக்குது இல்லை இது நல்லா இல்லை நீங்கள் இப்போ தொழில் பண்ணாதீங்க அது உங்களுக்கு சாதகம் இல்லைன்னு சொல்கிறவங்கள பிடிக்கிறது இல்லை ஒரு சிலரை தவிர அப்போது நமக்கு சாதகமாக தான் ஜாதகத்தில் வரணுங்கிறது இல்லை அங்க என்ன இருக்கோ தான் நாங்க சொல்ல முடியும் அதை தான் ஆகணும் அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க உணர முடியும் நல்லா இல்லாத நிகழ்வுகளுக்கு போய் வெளிநாட்டுக்கு போனா கஷ்டப்படுவேன்னு விதி இருக்கும் அந்த ஜாதகர் வெளிநாட்டுக்கு நான் போய் தான் ஆவேன்னு பிடிவாதம் பிடிக்கும்போது போது அங்க விதி பலமா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இல்ல ஒரு அந்த ஜாதகத்தில் ஒரு ஒன்பதாம் பாவகம் பாக்கியம் நல்லா இருக்குன்னா ஒரு நல்ல வழிகாட்டுதல் ஒரு கிடைக்கும் அது அவங்க வாழ்க்கைக்கு ஒரு கைடாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா நிச்சயமாக தரும் அதனால் அந்த மாற்று இனம் மாற்று மொழி மாற்று மதத்தில் நம்ம குழந்தைகளுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கா இப்போ நாங்களே சொல்லுவோம் ஒரு சில ஜாதகங்கள் முப்பத்தி எட்டு வயசு வரையும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அது ஏன் ஆகலைங்கிற ஒரு காரணத்தை தேடணும்னா அந்த ஜாதகருக்கு மாற்று மதத்தில் தான் மாற்று இனத்துல தான் மாற்று அதர் தான் வரணம் அமையும்ங்கிற ஒரு விதி இருக்கும் இவங்க உள்ளுக்குள்ளேயே பார்த்துட்டு இருப்பாங்க அதனால அமையாது அப்போ நம்மளே என்ன சொல்லுவோன்னா உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி தான் வரணம் அமையணுங்கிற அமைப்பு இருக்கு அதாவது அந்த பொண்ணு அதர் கம்யூனிட்டியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்குள்ள கலப்பு மனம் புரிந்தவர்கள் இருப்பாங்க அப்படி இருந்தாலும் நீங்க பார்க்கலாம் அந்த குடும்பத்துக்குள்ள பார்க்கலாம் உங்க இனத்திலேயே வெவ்வேறு வகையான குரூப்புகளை உட்பிரிவுகளை நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறத நாங்க சொல்லுவோம் அப்ப அப்படி பண்ணனாதான் ஒரு சில நிகழ்வுகள் நல்லா இருக்கும்னு அங்க அமைப்பு இருக்கும் அதனால அந்த மாதிரியான வாழ்க்கை துணை சொல்றது அதனால சில நிகழ்வுகளை நம்ம வந்து பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும் படிச்சாதான் புரிஞ்சுக்க முடியும் அதனால அச்ச இலக்கண ஜோதிடத்தை படிங்க பாருங்க புரிஞ்சுக்கோங்க உங்க வாழ்க்கையின் நுழை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்களையும் துன்பங்களையும் தவிர்ப்பதற்கான மார்க்குகளை தேடிக்கோங்க மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்